எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் புருஷன் தெரிஞ்சுமா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற? நீங்க அவரோட வாழ ஆசைப்படுறீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எங்க தடுக்கிறீங்க? நீங்களும் வாழாம மத்தவங்களையும் சேர்ந்து வாழ விடாம பண்றதுல உங்களுக்கு என்னங்க சோகம்? எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கதான் போறாரு. அந்த பொண்ணு நானா இருக்கிறதுல என்ன தப்பு? உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் வாழணும்னு ஆசைப்படலையே. நீங்க வேணான்னு உதறத்தல்ல வாழ்க்கை தானே உதறிட்டீங்கல்ல, உங்க பதில நீங்க போங்க. தயவு செஞ்சு மறுபடியும் இதுல தலையிடாதீங்க. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. கீதா, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்து உட்காரேன். இதை பாரு, இந்த கையில் இருக்க குழந்தைய பாரு. இவனை வளர்க்குறதுக்கு நீ எவ்வளோ போராடணும், அதுக்கு உடம்புல தெம்பு வேணா? வாழ வேண்டிய வயசில் வரட்டு பிடிவாதத்தால் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டு இருக்க. புருஷன் தப்பு செஞ்ச பொண்டாட்டி புத்திமதி சொல்லி திருத்தணும். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்போ மாப்பிள்ளையே அந்த பொண்ணையை நீ பார்த்து பேசிட்டு வந்த பிறகு நான் மாப்பிள்ளைய பார்த்து பேசணும்மா. என்னப்பா சொன்னாரு? இனிமே சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருமா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் விடாப்பிடியா நிக்கிறாரு. அவர் கேட்கிற எந்த கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. உங்க பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் வந்து பேசுறீங்களே, நீங்களே அறிவுரை சொல்லி எங்களை சேர்த்து வைக்கலாமே. ஆனா அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டா. அப்படி விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு சன்னியாசி மாதிரி நான் வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு என்ன பார்த்து கேக்குறாரு. எனக்கு தலை குனிஞ்சு நிக்கிறத தவிர வேற வழி தெரியல. என் பொண்ணு கூடிய சீக்கிரத்துல மனசு மாறிடுவா, தயவு செஞ்சு அவளை ஏத்துக்குங்கன்னு அவர் காலில் கூட விழுந்து கெஞ்சி கதறிட்டேன். இத்தனை நாள் மாறாத மனசு இனிமே மாறும் நினைச்சா இந்த உலகத்துல என்னோட ஒரு பெரிய முட்டாளே கிடையாதுன்னு சொல்றாரு. உங்க பொண்ணுக்கு மனசுன்னு ஒன்னு இல்லைன்னு முடிவா சொல்லிட்டாருமா? கடைசி வரைக்கும் அவர் முடிவை என்னால மாத்தவே முடியலம்மா. ஆனா ஒண்ணு, நீ போய் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, நாம சேர்ந்து வாழலான்னு சொன்னா நிச்சயமா அவர் உன்னை ஏத்துக்குவாரு. மாப்பிள்ள பேசினதுல எனக்கு அப்படிதான் தெரியுது. மாப்பிள்ள சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு நீ மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழணும் கீதா. செங்கல்பட்டு தாலுகாவைச் சேர்ந்த எஸ் ராமநாதன் என்பவரின் வாரிசுகள் என்ற உரிமையில் ஆர் ராஜா, ஆர் ரவி, ஆர் ராமு, ஆர் ரமேஷ் ஆகிய நான்கு பேரும் அவர்களது தாயார் ஆர் ஜானகி என்பவரும் தொடர்ந்த இந்த வழக்கின் தீர்ப்பு வருமாறு. ஆர் ராஜா தரப்பில் ஒப்புவிக்கப்பட்ட திரு ராமநாதனின் ஐந்து கையெழுத்துக்களையும் ஆராய்ந்த தடையியல் நிபுணர்களின் அறிக்கையையும் அவர்களது நேரடி சாட்சியத்தையும் கண்ட நீதிமன்றம் திரு ஆர் ராமநாதன் தனது மகள் திருமதி காஞ்சனாவிற்கு எழுதிய உயிலில் இருக்கும் கையெழுத்து திரு ராமநாதனுடையதுதான் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த நிரூபணத்தின் மூலமாக இந்த உயிலை திரு ராமநாதன் தனது மகளான காஞ்சனாவிற்கு எழுதி கொடுத்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அந்த சுயார்ஜித சொத்துக்களை திருமதி காஞ்சனா தனது கணவர் பாலாஜியின் பெயருக்கு எழுதி கொடுத்ததும் செல்லுபடியாகும் என்பதை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்கும் பாத்தியதையும் உரிமையும் திரு பாலாஜிக்கு இருக்கின்றது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகின்றது. திரு ஆர் ராஜா மற்றும் அவரது சகோதரர்கள் இந்த சொத்துக்கள் மீது உரிமை கோருவதோ வழக்கு தொடுப்பதோ செல்லாது என்பதையும் தெளிவுபடுத்தி இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சக்சஸ் அத்த, சக்சஸ் கவிதா, சக்சஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். வாவ், வண்டர்ஃபுல். இந்த சொத்தெல்லாம் நமக்கு தானே, கோர்ட்ல ஜட்மென்ட் சொல்லிட்டாங்க. என்ன இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிய ஒரு 10-15 நாள் ஆகும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வரட்டும் வரட்டும், மெதுவாக வரட்டும். இப்போ அது நம்ம சொத்து, எப்போ வந்தா என்ன?
பத்திரம் நம்ம கை கிடைச்சதும் முதல்ல அந்த ராஜ்குமாருக்கு அந்த 40 லட்சத்தை கொடுத்துட்டாதான் எனக்கு நிம்மதியே. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர வேண்டிய 20 லட்சத்தை கொடுத்துட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் பிரிச்சு கொடுத்துட்டேன்னா நீயும் ஹஸ்பண்டோட போய் வாழ்வ, நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். முதல்ல பணத்தை கொடு, அதுக்கப்புறமா பாப்போம். காஞ்சனா, ஏமா அங்கேயே நின்னுட்ட, வா. மாப்பிள்ள கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு, நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீ வந்து கலந்துக்க. அப்படிங்களாமா? ரொம்ப சந்தோஷம் காஞ்சனா. நீ எங்களுக்காக எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சிருக்க. மாப்பிள்ள சொன்ன மாதிரி எங்களுக்கு பணம் தரட்டும். என் அன்பளிப்பா, உனக்கு ஏதாவது வாங்கி தர. ஐயோ 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 ஐயோ, எங்க பணத்தெல்லாம் ஏன் இப்படி வீணாக்குறீங்க? அவ வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம் தரோம்ல. நீ சும்மா இரு கவிதா. எங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது எங்க பணம், யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. ஆ காஞ்சனா, உனக்கு எது வேணும்? தங்க மோதிரம், வளையல், செயின், புடவை, நீ என்ன ஆசைப்பட்டாலும் கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பெரிய மனசு. ஆ, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எதுவும் கொடுக்காம விட்டுட முடியுமா? ஏன் ஞாபகார்த்தமா, நான் கண்டிப்பா ஏதாவது வாங்கி கொடுப்பேன். மாப்பிள்ள, என்னதான் உங்க முதல் பொண்டாட்டி உங்களுக்கு வேண்டாதவளா இருந்தாலும், இன்னைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்து சொத்து நம்ம கைக்கு கிடைக்க காரணமே அவதான். அதனால பத்திரம் வந்ததும் சொத்தை வித்து எங்களுக்கு கொடுக்கற மாதிரியே ஒரு பங்கு உங்க முதல் பொண்டாட்டிக்கு கொடுத்துருங்க. அதுதான் முறை. சரிங்க. ஆமா, தோல்ல துண்டுல அதை நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாங்க, நீங்க அப்படியே நிறைவேற்றிருங்க. எதுக்கு இந்த வீண் பேச்செல்லாம்? நாம ஜெயிச்சதுக்காக மத்தியானம் ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ண போறேன். நாம ஜெயிச்சது பிடிச்சவங்க மட்டும் வந்து கலந்துகிட்டா போதும். அண்ணே, டைம் பார்த்து அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வெளியில போயிடாத, கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். மேடம், உங்க சோட்டி பேட்டி கிட்ட சொல்லிடுங்க. நீ விருந்து வைக்கிறல்ல, சொல்லாம இருப்பேனா? கரெக்ட். ராஜா, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இப்படி அதே நினைச்சிட்டு இருந்தா இப்படி வா, வந்து ஒரு வாய் சாப்பிடு. இது பாருங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா போனது என்ன திரும்ப வரப்போது? வரணும், நீ வரணும். எவ்வளவு போராடி இந்த சொத்துக்காக? அண்ணே, இந்த சொத்து நம்ம கைக்கு வராம இருக்க கூடாதுண்ணே. என்னண்ணே இந்த கோர்ட் இல்லைன்னா என்ன, ஹைகோர்ட் போவோம் இல்ல சுப்ரீம் கோர்ட் போவோண்ணே? பாவி சண்டாளி, நம்மள இப்படி புலம்பு வச்சு பழி வாங்கிட்டாளே. கடை தேங்காய் எடுத்து வழி புள்ளியார் குடைக்கிற மாதிரி நம்ம அப்பா சொத்தை எடுத்து யாருக்கு கொடுத்துட்டாலே? சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும், நாம இங்க தேவடி காத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் தீர்ப்புன்னு ஈஸியா சொல்லிட்டு எழுந்து போயிட்டார் அந்த நீதிபதி. அவர் யாருண்ண, நம்ம சொத்தை நமக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அவருக்கு? விடக்கூடாதுண்ணே, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாவது இந்த சொத்தை நம்ம கைவசப்படுத்தி ஆகணும். யார் அவன்? அவளே உருசம் பேருக்கு எல்லா சொத்தையும் அன்னைக்கு எழுதி வச்சுட்டாளே. யார சொல்லி என்ன பண்றது? டேய், என்னைக்கு அவ புருஷனுக்கு ஆதரவா சாட்சி சொன்னாலும் அன்னைக்கே நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுரா. தம்பி, ஒரு நாளா ரெண்டு நாளா பல வருஷம் முயற்சி போச்சுரா. கைத்த கட்டி மலை இழுக்கலான்னு நினைச்ச, கடைசியில நம்ம தலை மேலயே மலை விழுந்துருச்சுரா. போச்சுரா, எல்லாம் போச்சு. நம்ம சொத்தை நாம திங்காம ஊர்ல இருக்கிற கண்டநாய்கள் நம்ம சொத்தை திங்குதுரா தம்பி. டேய், இப்ப சொல்றேன்டா, இந்த சொத்தை யார் நிம்மதி அனுபவிக்க முடியாது. என் வயிற்றுச்சல் அவங்களை சும்மா விடாது. ஆடா நீ வேறமா, உனக்கு வயிறறிது வயிறறிதுன்னு சொல்லி உனக்கு அல்சர் வந்ததுதான் மிச்சம். ஊர்ல ஏமாத்துறவனால நல்லா தானே இருக்கா? இல்லடா, நம்மளை ஏமாத்தி சொத்து பறிக்கணும்னு நினைச்சவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அந்த காஞ்சனா இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொந்தம் பாசம் சொல்லிட்டு எந்த மரத்துல கிளையா இருந்தாலும் அந்த மரத்தையே வெட்டுற கோடாலே மாறிட்டாலே. எனக்கு அது கூட வருத்தம் இல்ல ஜெயந்தி. நம்ம அம்மா பழைய பகையெல்லாம் மறந்துட்டு அவளையும் அவ அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வந்தாங்கல்ல. ஆடா, அத மனசுல வச்சாது நமக்கு சாதகமா சாட்சி சொல்லிருக்கலாம்ல. இப்படி கழுத்துல ஈர துணி போட்டு அறுத்துட்டாலே சண்டாளி. இது அவளா சொல்லிருக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ நமக்கு சாதகமா தான் இருந்தா. இடையில பூந்து யாரோ சதி பண்ணிருக்கணும். ஆட ஏண்டி நீ வேற, அவ ஒண்ணும் தெரியாத பாப்பா அவ மனச மாத்திட்டாங்க. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, பாம்புக்கு பல்லுல விஷம், இவளுக்கு உடம்பு முழுவதும் விஷம்னு. சொத்தை அடிச்சு புடிங்க இருந்தா கூட மனசாரி இருக்குங்க, ஆனா இப்படி ஏமாத்தி பறிச்சுட்டாங்களே, அதை நினைச்சாதான் மனசு பதைக்குது. இப்ப என்னங்க பண்றது?
உங்க தம்பி சொன்ன மாதிரி ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாமா? ஐயோ, இப்ப இருக்கிற மண்டை குடைச்சல என்னால எதுவும் முடியாது. ஒரு ரெண்டு நாள் விடு, அப்புறம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அண்ணா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடா? எப்படியும் நம்ம சொத்து நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இதோ அந்த துண்டு எடுத்து தலையில போட்டுட்டு சம்போ சிவசம்போன்னு எல்லாரும் போயிட வேண்டியதான். ஆமா, அவ பெருசா போர்வி போத்தி போயிட்டா அது பார்த்தா நீ தலையில துண்ட போடு. வாங்கடா, இனி நம்ம அப்ப ராமநாதனே சமாதியிலிருந்து உயிரோட எந்திரிச்சு வந்தா கூட நம்ம சொத்த நாம அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்ம பிறந்த கிரகம் அப்படி கிரகம். போடா நீங்களும் உங்க மீட்டிங்கும் இப்படி கூடி பேசி பேசி எனக்கு லாஸ் அப்பே ஆனதுதான் மிச்சம். சொத்தாமா பெரிய சொத்து, போ. டேய் ராஜா, சாப்பிட வாடா. ஆமா, எப்படி சாப்பிடுறது? பாரு, மனசு போற நினைச்சிருக்கு உட்காந்து சமணம் போட்டு சாப்பிடுறதுக்கு. உனக்கு எல்லாம் மனசு இல்லையாமா சாப்பிட சொல்ற சாப்பாடு? இனிமே அந்த சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வை. காலம் போற இனிமே நமக்கு பழைய சோறுதா. பிச்சைக்காரன் வந்தா கூட அதை போடாத. என்ன, போங்க எல்லாரும் போய் கவுந்தடிச்சு படுத்துக்குங்க. சொத்தாம சொத்து. என்னங்க இப்பதான் கிரகம்னு அது மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது? நேக்கு அப்பவே புரிஞ்சுடுத்துடி, நீ அவளுக்கு சாதகமா சாட்சி சொல்றப்பவே தீர்ப்பு அவா பக்கம் போகும்னுட்டு. இப்ப எனக்கு என்னடா சொல்ற? என் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறதுக்கா? இல்ல இல்ல, இந்த கோர்ட்ல தீர்ப்பு சமயத்துல எப்படி வேணாலும் மாறும். அது மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி அந்த பக்கம் குதிக்குமா இல்ல இந்த பக்கம் குதிக்குமான்னு தெரியாது. ஏண்டி சமாளிக்கிற? நீ 1000 தான் சமாதானமா சொன்னாலும் நேக்கோ மேல வருத்தம் தான். நீ இந்த சொத்தை அனுபவிக்காம இருந்தாலும் அது நல்லவா கையில போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன், அதை என் புருஷனும் குழந்தையும் தானே அனுபவிக்கிறாங்க. ஆமா, அவ உன் தலைக்கு மொட்டை அடிச்சு மிளகா அரைச்சவா அவ கைக்கு போயிருக்கு. அந்த அத்துல உன் குழந்தைய தவிர நோக்க வேற என்னடி இருக்கு? என் குழந்தைய விட வேற என்ன எனக்கு வேணும் அண்ணி? அவளுக்காகத்தானே நான் இவ்வளவு அவமானங்களையும் பொறுத்துட்டு இருக்கேன். அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன, எங்க அம்மாவோட லட்சியத்தையும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் என்னால காப்பாத்த முடியல. நீ தைரியமா இரு, உன்னோட ஆசையும் அப்பாவோட ஆசையும் நான் நிறைவேற்றுவேன். உங்க காலத்துல சாதிக்க முடியாதத நான் சாதிச்சு காட்டுவேன். காட்டு தீய அணைக்கணும்னா எதிர்பக்கம் கொளுத்தணுமா? நீ தண்ணி ஊத்தி அணைக்க நினைச்ச, அதான் நீ பண்ண தப்பு. நான் கொளுத்த போற தீ அணைக்கும். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போற பொறுப்பை நீ நிறைவேற்றுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மண்ணில் நான் வாழ்ந்து முடிச்ச வாழ்க்கைய மனசுல சுமந்துக்கிட்டே போறேன். நான் எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ நான் சொன்ன கடமைகளை நிறைவேற்றியோ அப்பவே உன் கண் முன்னாடி நான் வருவேன். நீ நிறைவேற்றுவேன், சாதிச்சு காமிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதனால நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிடும். பரவாயில்ல, இப்ப மட்டும் நான் உங்களை பார்த்துட்டா இருக்க. மாயம்மாவை நீ பார்க்கலனாலும் மாயம்மா உன்னை பார்த்துட்டுதான் இருக்கா. நீ படுற கஷ்டம் எல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நடக்கிறத வச்சு நீ வருத்தப்படாத காஞ்சனா, மாயம்மா உன்னை கைவிட மாட்டா. உன் குழந்தை மறுபடியும் உன்னண்ட வந்து சேரத்தான் போறது. மறுபடியும் மாயம்மா உன்னண்ட வந்து வாழத்தான் போறா. அது நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் என் நாட்களும் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பாவம், ஒண்ணுமே தெரியாத மோகனம்மா, அவங்க மருமகனுக்கு சொத்து கிடைச்சிருச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தையா தக்கன்னு குதிச்சு உனக்கு நான் ஏதாவது வாங்கி தரணும், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னாங்க. நான் மனசுக்குள்ளாரே சிரிச்சுக்கிட்டேன். நேரத்தை பாத்தீங்களா? இதுல நேரத்தை என்னடி குத்தம் சொல்றது? நீ நினைச்சிருந்தனா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தலைகீழ மாத்திருக்கலாம். ஆமா, போங்க, தலைகீழா மாத்துறது கூட நேரம் வரணுமே. அப்ப கவலைப்படுறத நிறுத்து. இந்த நிலைமை நிச்சயமா மாறும். அதை மாத்துற சக்தி உன்னண்ட இருக்கு. நீ மாறலைனாலும் காலம் உன்னை மாத்திடும். அப்புறம் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது, போறதை பத்தி கவலைப்படுறது எதுக்கு? வேண்டாம், எதை பத்தி நீ கவலைப்படாம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. உங்க மக காஞ்சனாவுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்குறேளே, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அவள் கஷ்டப்பட்டுட்டே இருப்போ? பார்க்குறவங்களாலேயே அவள் படுற கஷ்டத்தை தாங்கிக்க முடியல. நான் கூட அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னால் அவள் படுற பாட்டை பார்த்துன்னு இருக்க முடியல. இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாளே, எப்பமா அவளுக்கு விடிவு காலம் பிறக்கும்? அவள் எங்கேயோ பிறந்தா, நீ எங்கேயோ பிறந்த, இப்போ உனக்கு அவளும் அவளுக்கு நீயும் உறுதுணையாக இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன்?
காஞ்சனா லட்சியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் நான் அவளோட முகத்தை பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கேனே, அதுக்கு மாற்று வழி செய்யாம இருப்பனா? என் பொண்ணை என் ஸ்தானத்துல இருந்து நீ பாத்துக்கிறல்ல, நீதான் எனக்கு மாற்று. நான் உங்களுக்கு மாற்ற எனக்கு அந்த தகுதி இருக்காமா? அந்த தகுதி உனக்கு மட்டும்தாமா இருக்கு. தாயா இருக்கிறது பெரும் பேரு, அந்த பெருமை எல்லாருக்கும் கிடைச்சிடுறதில்ல. அந்த தாய் மனசுதாமா கடந்து தவிக்குது. காஞ்சனா அவ குழந்தைக்காக தவிக்கிறா, நான் காஞ்சனாவுக்காக தவிக்கிறேன். எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான், அவ படுற கஷ்டங்களுக்கெல்லாம் சீக்கிரத்திலேயே விடிவு காலம் வந்துட போது. அந்த நம்பிக்கையோடு அவளை இருக்க சொல்ல. கிழக்கு சிவந்தா சூரிய உதயம், மேற்கு சிவந்தா அஸ்தமனம். நம்ம பார்வைக்கு தான் உதயமோ அஸ்தமனமோ, ஆனா சூரியன் எப்பவும் ஒரு இடத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. நேத்து மேற்குல மறைஞ்ச சூரியன் காலையில உதிக்குமா உதிக்காதான்னு கவலையோட யாரும் கண்மூடாம இருக்கிறது இல்லையே. ஏ மறுநாள் விடியும் சூரியன் உதிக்குங்கிற நம்பிக்கை, நாம கண்விழிக்க மறந்தாலும் சூரியன் கண்விழிப்பாங்கிற நிச்சயம் அதே மாதிரிதான். காஞ்சனாவுக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களும் இழப்புகளும் இது தற்காலிக அஸ்தமனம்தான். சீக்கிரமே கிழக்கு சிவக்கும் விண்ணில் வெளிச்சம் வரும். காஞ்சனா எழுந்த எல்லாத்தையும் அவ திரும்ப பெறுவா. நீயும் நம்பிக்கையோடு இரு, அவளையும் கவலைப்படாம இருக்க சொல்லு. போயிட்டு வா. நான் வரேம்மா.